மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் 2021 ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே 2 கட்டங்களாக தமிழகத்தில் தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்த கமல்ஹாசன் தற்போது 3ஆம் கட்ட சுற்றுப்பயணமாக திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது இதுவரை எந்த ஒரு அரசியல்வாதியும் அறிவிக்காத ஒரு விஷயத்தை அறிவித்தார் கமல்ஹாசன். அது என்னவென்றால், தன்னுடைய கட்சி சார்பில் மாற்றுத்திறனாளி ஒருவர் வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என்று கூறினார் கமல்ஹாசன். மாற்றுத்திறனாளிகளை அவர்களின் உடல்நிலையை கண்டு பரிதாபப்படும் சூழல் உள்ள நிலையில் அவர்களுக்கும் சட்டமன்றத்தில் ஓர் அங்கீகாரம் வழங்கப்படும் நோக்கில் கமல்ஹாசன் அவர்களின் இந்த அறிவிப்பை பலதரப்பட்ட மக்களும் பாராட்டி வருகின்றனர். மேலும் அவர்களுடைய உரிமைகளையும் திட்டங்களையும் எவரிடமும் கெஞ்சாமல் அவர்களே சட்டமன்றத்தில் கேட்டு பெறுவதற்கு இது வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை நாகப்பட்டினம் சென்ற கமல்ஹாசனுக்கு செல்லும் வழியெங்கும் மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பின்னர் வேளாங்கண்ணியில் கூட்டம் ஒன்றில் பேசிய கமல்ஹாசன், இங்கு பெண்களுக்கு பாதுகாப்பின்மை நிலவுகிறது. இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் உள்ளனர். குடிபோதையில் நடுரோட்டில் மக்களை காக்க வேண்டிய காவல்துறை அதிகாரி ஒருவர் ஒரு பெண்ணிடம் தவறாக நடக்க முற்பட்டு பொதுமக்களிடம் தர்மடி வாங்கினார். மக்களை காக்க வேண்டிய காவல்துறையே இப்படி பெண்களிடம் அத்துமீறுகிறது என்றால் இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்துவிடப் போகிறார்கள், அவர்கள் எதையும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்ற பயம் இல்லாததால்தான் அந்த காவலருக்கு இதை செய்யும் துணிச்சல் ஏற்பட்டுள்ளது என்றும், சில நாட்களுக்கு முன்பு நானும் தனது கட்சியின் துணைத்தலைவர் மகேந்திரனும் பொள்ளாச்சி சென்றிருந்ததாகவும், அங்கே நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்களையும் அவர்கள் குடும்பத்தினரையும் சந்தித்ததாகவும் குறிப்பிட்ட கமல்ஹாசன், அவர்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்து 650 நாட்களுக்கு மேல் ஆகின்றன, ஆனால் குற்றம் செய்தவர்கள் ஜாமீனில் வெளியே சுதந்திரமாக சுற்றி வருகிறார்கள். ஆளுங்கட்சி சொல்வது போல பெண்களை பாதுகாப்பவர்களாக இருந்தால் இந்நேரம் அந்த பாலியல் குற்றங்களை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்க வேண்டாமா? அந்த பெண்களுக்கு நீதி கிடைத்திருக்க வேண்டாமா? குற்றம் செய்தவர்கள் என்று தெரிந்தும் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம்? குற்றம் செய்தவர்கள் இவ்வாறு சுதந்திரமாக வெளியே தெரிந்தால் அது மேலும் பல குற்றங்களை ஊக்குவிக்காதா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய கமல்ஹாசன், மக்கள் நீதி மய்ய ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்படும் என்று அங்குள்ள பெண்களிடம் உறுதியளித்தார். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம காமன் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி.